ஆதன் தமிழுக்கு ஃப்ரீலான்ஸ் வீடியோ ஜர்னலிஸ்ட் தேவை கடலூர் திருவிடை மருதூர் பாபநாசம் பெருந்துரை பவானி திருநெல்வேலி ஆம்பூர் முதுகுலத்தூர் கன்னியாகுமரி பத்மநாபபுரம் ஆகிய தொகுதிகளில் பணிபுரிய உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜீரோ டபுள் போர் போர் எயிட் ஃபைவ் டூ நைன் டூ ஒன் எயிட் அண்ட் கேட் சிக்ஸ் சிக்ஸ் செவன் ஜீரோ ஃபைவ் டூ எயிட் போர் ஃபைவ் நான் டாக்டர் எம் ஹரிகிருஷ்ணன் ஆயுர்வேத மருத்துவர் வாழ்வியல் மற்றும் உணவியல் ரீதியாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு சில பேரு எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் ஒல்லியாவே இருப்பாங்க அவங்களோட உடம்புக்கு அவங்க வெயிட்டே போட மாட்டாங்க இதுக்கு என்ன காரணம் இது ஒரு நல்ல கேள்வி இதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் வந்து பிறப்பு ரீதியாக அவங்களுக்கு உடல் வாகனம் இருக்கு அந்த உடல் வாக அப்படிங்கிறது மாறுறதுக்கு டைமாகவும் இல்லை மாற்றவே முடியாது ரெண்டாவது காரணம் அவங்க என்ன உணவை எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது உணவினுடைய அளவுன்றதை விட உணவினுடைய தன்மை என்னன்றதை பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது வெயிட்டு போடணும் ஒல்லியாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க உணவு அளவை கூட்டிக்கிறதுக்கு பதிலாக உணவில் அவங்க என்ன சேர்க்குறாங்களோ அது வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கணும் அதாவது வெயிட் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது வெறும் தோற்றத்துக்கு மட்டும் இல்லாமல் உடலுக்கு ஒரு புஷ்டியையும் சக்தியையும் கொடுக்கணும் சக்தியை எப்படி நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா அவங்களுடைய நோய் எதிர்ப்பு திறன் செயல்திறன் சில அட்வர்ஸ் கண்டிஷன்ஸ் அதாவது கிளைமேட் மாறுது திடீர்னு வேலை போலவங்களுக்கு அதிகமாகுது நிறையா பிரயாணம் பண்ணுறாங்க நேரத்தை சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இல்லை பசியை பொறுத்துக்க வேண்டிய சூழ்நிலை தண்ணி தாகம் இருக்கும் ஆனால் தண்ணி குடிக்க முடியாது இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் அவங்களால் எதிர்கொள்ள முடியுது அப்படின்னா அவங்க வந்து வெயிட் போடுறதோடு மட்டும் இல்லாமல் உடம்புல அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சக்தி அதிகமாக இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் நீங்கள் சொல்கிற இந்த கேள்வியில் கேட்குற இந்த கேள்வியில் பார்த்திங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பொதுவாக அளவு முக்கியம் அப்படிங்கிறத விட உணவு தன்மைன்னு பார்க்கும்போது உடம்புல நெய்ப்புத்தன்மை இனிப்பு சுவை உடைய பொருட்கள் பல்க் ப்ரமோட்டிங் ஃபுட்ஸ்னு சொல்லுவாங்க டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெவியாக இருக்கலாம் அதே நேரத்தில் வெயிட் போடலாம் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு லைட்டாக இருக்கலாம் அதே நேரத்தில் உடம்புக்கு புஷ்டியும் கொடுக்கலாம் அந்த மாதிரி உணவு வகைகளை தேர்ந்தெடுத்து அவங்க சாப்பிட்ணும் அதுக்கு ஒரு சில உதாரணங்கள் நம்ம பார்க்கும்போது இந்த எருமைப்பால் ஹை ஃபேட் மில்க் அதுக்கப்புறம் சர்க்கரை வெல்லம் சேர்த்த உணவு வகைகள் அதே மாதிரி நான்வெஜிடேரியன் ஃபுட்டுன்னு பார்க்கும்போது சூடு அதிகமாக இல்லாமல் சூடை கலப்பாத உணவு வகைகள் அது வந்து வெயிட் ப்ரமோட் பண்ணுறதுக்கு இன்னும் பெட்டராக ஹெல்ப் பண்ணும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த மட்டன் போன்ற உணவு வகைகள் வெயிட் ஏன் குறையல கம்மியாக சாப்பிட்டும் ஒரு உடல் பருமன் இருக்கிறவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கம்மியாக சாப்பிட்டாலும் முக்காவாசி அதுக்கான காரணம் ஆக்டிவிட்டி பற்றில அர்த்தம் ஆக்டிவிட்டி பற்றலை அப்படின்னா அவங்க எக்ஸசைஸ் பண்ணலாம் ஜிம்முக்கு போகலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் ஒரு நாள்னு பார்க்கும்போது மற்ற நேரத்தில் அவங்க வந்து சரியாக நடமாட்டம் இல்லை ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறாங்களா இருக்கும் இன்னொரு விஷயம் அவங்க சாப்பிட்ற உணவு உதாரணத்துக்கு அவங்க ரொம்ப ஹெவியாக ஃபுட் ஐட்டம் கம்மியாக சாப்பிட்டாலும் ஹெவி ஃபுட் ஐட்டம் இதே இப்போ நான் சொன்னேன் அதே பால் ஹை ஃபேட் மில்க் அவங்க சாப்பிடுட்டாங்க ஆனால் அளவு கம்மியாக சாப்பிட்றாங்க இனிப்பு வகைகள் சாப்பிட்றாங்க இல்லை நான் வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்றாங்க ஆனால் அளவு கம்மியாக சாப்பிட்றாங்கன்னா வெயிட்டு குறையாது வெயிட்டு கூடலாம் இல்லை அப்படியே இருக்கும் ஆக்டிவிட்டியும் அவங்க பண்ணாமல் இருந்திருக்கலாம் இதுதான் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் ஒல்லியா இருக்கவங்க குண்டாகிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது ஒல்லியா இருக்கிறவங்க வெயிட் போடணும்னு நினச்சாங்கன்னா முக்கியமான விஷயம் உடல் ரீதியாக மன ரீதியா ரெண்டு விஷயமா நம்ம பிரிச்சுக்கலாம் ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம் உடல் ரீதியாக உணவு அப்புறம் வெளியிலேருந்து நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் இப்போ உணவுன்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொன்னது போல நெய்ப்பு தன்மை உடைய உணவு வகைகள் சைவம் சாப்பிட்றவங்களுக்கு நெய் எண்ணெய் பால் இனிப்பு சர்க்கரை வெல்லம் பச்சரிசி உளுந்து இப்படி பல உணவு வகைகளை சேர்த்து அவங்க நிறையா ரெசிபிஸ் செஞ்சு சாப்பிடணும் அளவு கம்மியாக இருந்தாலும் அளவு அதிகமாக இருந்தாலும் உணவின் தன்மையை அவங்க மெயினாக மனசில் வச்சுட்டு உணவை தேர்ந்தெடுக்கணும் அப்புறம் உடல் ரீதியாக இன்னொரு விஷயம் வந்து அவங்க ஒரு நாளைக்கு சராசரியாக தூங்குறதை விட அதிகமாக தூங்கணும் குறிப்பாக ராத்திரி அவங்க எருமைப்பால் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இடைவேளை விட்டுட்டு அப்புறம் தூங்கணும் தூங்கிறது சீக்கிரம் தூங்கிட்டு காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்காமல் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கலாம் அதே மாதிரி அவங்க உடம்புக்கு எண்ணெய் தேர்த்து குளிக்கிற வழக்கம் எண்ணெய் போடுறது அதே மாதிரி பால் மாம்சம் இதை வச்சு சில ஆயுர்வேத சிகிச்சை முறைகள் இருக்குது வெளிப்புறமாக செய்யக்கூடிய சிகிச்சைகள் இதெல்லாம் செய்யும்போது உடம்புல புஷ்டி உண்டாகும் இதெல்லாம் மற்றவர்கள் மூலமாக செஞ்சுக்கிறது ஆனால் அவங்களே செஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் வீட்டில் அவங்க எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது மற்றபடி ஹெவி ஃபுட் ஐட்டம்ஸ் தயிர் அப்புறம் அந்த பால் எருமை தயிர் இந்த நெய் போன்ற விஷயங்களை உடம்புல உணவில் சேர்த்துக்கிறது இதெல்லாம் பண்ணிக்கலாம் இது அவங்களுக்கு மனசு ரீதியாக பார்க்கும்போது மனசில் ஸ்ட்ரெஸ் எதுவுமே இல்லாமல் ஒரேஸ் எதுவும் இல்லாமல் இருக்கணும் ஒன்றும் இல்லை படிக்கிறவங்களாக இருந்தால் எக்ஸாமுக்கு வேண்டிய உழைப்பை போட்டுட்டு ஆனால் மனசில் ரொம்ப அதை வந்து டீப்பாக எடுத்துக்காமல் இருந்தாலே ஸ்ட்ரெஸ் அதிகமாகாமல் இருந்தாலே கோவப்படாமல் சோகம் மெயினாக மனக்கவலை இல்லாமல் இருந்தால் தான் வெயிட்டு போடும் மனக்கவலை இருந்தால் வெயிட்டு போடாது மனக்கவலைங்கிறது ஒரு வெளித்தோற்றமாக தெரியாமல் இருக்கலாம் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் அந்த எதிர்பார்ப்புகள் பயம் எதிர்காலத்தை நினச்ச ஒரு பயம் இதெல்லாமே ஒரு மனக்கவலையுடைய ஒரு வழிபாடு தான் ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் அவங்களுக்கு வெயிட் போடும் ஒருத்தவங்க நல்ல வெயிட் போடணும் குண்டாகணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்க கூடாது முக்கியமான கேள்வி ஒல்லியாக இருக்கிறவங்க உண்டாகணும் அல்லது ஒரு புஷ்டி ஆகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உணவில் ஃப்ரைடு ஃபுட்டு ட்ரை ஃபுட் ஐட்டம்ஸ் சிப்ஸு அப்புறம் டீப் ஃப்ரைடு இந்த பார்பிக்யூ இந்த அது சிக்கன் வகைகள் அந்த மாதிரி வகைகள்லாம் அவாய்ட் பண்ணணும் வெஜிடேரியன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மிளகாய் மிளகாய்பொடி சேர்த்துக்கொள்வது அதுக்கப்புறம் அரிசியை விட்டுட்டு நான் வந்து வேறு டயட் ஃபாலோ பண்ணுறது இப்போது வீட் பேஸ்டாக சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட்றது பார்லி சேர்த்துக்கிறது அதுக்கப்புறம் அவங்க சாப்பாட்டில் ரொம்ப தயிர் சேர்க்காமல் இருந்தாங்கன்னா தயிர் சேர்த்துக்கணும் சாப்பாட்டில் வறட்சியான பொருட்களை அவாய்ட் பண்ணணும் உள்ள காய்கறிகளை அவங்க சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா அதை சேர்த்துக்கணும் இந்த நீருள்ள காய்கறிகள்லையே பூஷ்ணிக்காய் போல் வெயிட்டு போடக்கூடிய ஒரு விஷயம் வேறு எதுவுமே கிடையாது பூஷ்ணிக்காவுக்கு அவ்வளவு பலன்கள் இருக்குது அது பல வியாதிகளுக்கு ஒரு மருந்து அமையுது ரத்தத்துக்கும் நல்ல ஒரு மருந்து ரத்த புஷ்டிக்கு உடம்பு புஷ்டிக்கும் நல்ல ஒரு உணவு அமையுது அதே மாதிரி அது மனசுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பூஷணிக்காய் மாதிரி ஒரு நல்ல காய் அமையாது அதே மாதிரி அவங்க சாப்பாடு தேர்ந்தெடுக்கும் போது மெத்தட் ஆஃப் குக்கிங் என்ன அப்படின்றத பார்க்கணும் சாலட்ஸ் அப்புறம் ஃப்ரைடு ஃபுட் ஐட்டம்ஸ் நீரில் ஸ்டீம் குக்டு ஃபுட்டு நெய் சேர்த்து எண்ணெயை சேர்த்து சமைக்கணும் அது இல்லாமல் மற்ற ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா உப்புமா செய்கிறாங்கன்னு வச்சுப்போம் அவல் உப்புமா செய்கிறாங்க அப்படின்னு வீட்டில் அப்படின்னா அவங்க வந்து அவல் உப்புமா நெ எண்ணெயை வச்சோ அது போட்டோ சாப்பிட்டு தேங்காய் சேர்த்து சாப்பிட்லாம் தேங்காய் எண்ணெயை போட்டு சமைச்சு சாப்பிட்லாம் ஆனால் அதையே அவங்க அவளை வந்து தண்ணியில் ஊற போட்டு சாப்பிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு வெயிட் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாது ஸோ உணவுனுடைய சமையல் முறை மாற்றிக்கணும் சில சமையல் முறைகள் வறட்சியை உண்டாக்கும் எண்ணெய் சேர்த்து நீர் சேர்த்து சமைத்தால் உடம்பில் நெய்ப்புத்தன்மையை கூட்டும் நெய்ப்புத்தன்மையை கூட்டுற விஷயங்கள் செஞ்சால் அவங்களுக்கு வெயிட் போடும் வெஜ்ஜை விட நான்வெஜ் சாப்பிட்டாதான் சீக்கிரமாக வெயிட் போடும்னு சொல்கிறாங்க அது உண்மையா அப்படி இல்லை அதாவது நான்வெஜ் அப்படிங்கிறது எந்த வகையில் சேருது அப்படின்னா நெய்ப்புத்தன்மையுடைய பொருட்கள் வகையில் சேருது நெய்ப்புத்தன்மைகள் என்னென்னு பார்த்தோம்னா நெய் எண்ணெய் கொழுப்பு அதுக்கப்புறம் அந்த போன் மேரோ இதெல்லாம் நாலு வகைகள் அதில் பார்த்திங்கன்னா அந்த தலைக்கறி அந்த விஷயங்கள்லாம் அந்த போன் மேரோ அந்த இதில் சேர்ந்துடும் அந்த கேட்டகரியில் சேர்ந்துடும் கொழுப்பு இதெல்லாம் மற்ற ஃபேட் அனிமல் ஃபேட்டில் சேர்ந்துடும் மெயினாக இந்த நெய் எண்ணெய்னு பார்க்கும்போது நல்லெண்ணெய் மாதிரி ஒரு ஒரு வித்தியாசமான உணவுப் பொருள் நம்ம பார்க்க முடியாது நல்லெய்யை சேர்த்து சமைக்கிறது இப்போ நிறைய பேர் செக்கு நல்லெண்ணெய் வாங்கி சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு ஒரு புத்தகத்துலேயும் அதுக்கு ஒரு சான்று இருக்குது அது என்ன அப்படின்னா ஒல்லியாக இருக்கிறவனை குண்டாக்குறதுக்கும் குண்டா இருக்கிறவங்களை ஒல்லியாக்குறதுக்கும் ரெண்டு குணமுமே அதுக்கு உண்டு அது நல்லெண்ணெயை வச்சு சமைக்கும் போது அந்த ஒரு பலன் நமக்கு கிடைக்கிது ஸோ நல்லெண்ணெயை சேர்த்து சமைச்சாலும் சரி நெய்யை சேர்த்து சமைச்சாலும் சரி அதில் கால அவகாசம் மாறுபடலாம் எவ்வளோ நாளில் குண்டாகிறாங்க பருமன் வருது வெயிட் போடுறாங்கன்றது வேணால் மாறுபடலாம் கொஞ்சம் அதிகமாகலாம் சைவ உணவை பொறுத்த வரைக்கும் ஆனால் பலன் நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அசைவ உணவு மாம்ச உணவு அப் அப்புறம் சைவ உணவு ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ரெசிபீஸ் நம்ம என்னதான் உணவு பொருட்கள் சமைச்சாலும் அதில் நிச்சயமாக நிறையா ரெசிபீஸ் சைவ சைடில் இருக்குது ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது வெயிட் போடுறதுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி பூஷணிகா சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பழ வகைகள் பல பக பழ வகைகள் இருக்குது கிரேப்ஸு பேர் வாழைப்பழம் மாம்பழம் இப்படி பல பழங்கள் இருக்குது வெயிட்டு இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பழங்கள் வெஜிடபிள்ஸ் பார்க்கும்போது பூஷ்ணிக்காய் சவுச்சவ் புடலங்காய் வெண்டைக்காய் அவரைக்காய் கொத்தவரங்காய் இப்படி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது அது எப்படி சமைக்கணும் அப்படின்றத பொறுத்து இருக்குது ஏற்கனவே சொன்னது போல் நெய் சேர்த்து எண்ணெய் சேர்த்து சமைத்த சில கூட்டு வகைகள் கறி வகைகள் சாதம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பச்சரிசி வெயிட் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அரிசி வகையில் உளுந்து உளுந்து சார்ந்த உணவுகள் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த உளுந்துலையே நம்ம இட்லி மாவு அரைக்கிறோம் இட்லி மாவில் உளுந்து சேர்க்குறோம் அது இட்லியாக சாப்பிடும்போது லைட்டாக இருக்குது டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஆனால் அது தோசையாக நம்ம செஞ்சு சாப்பிடும்போது வெயிட் போட உதவி பண்ணு உதவி பண்ணுது நிறையா ரெசிபிஸ் இருக்குது உளுந்து வச்சு உளுந்த உருண்டை இருக்குது நிறையா உளுந்து பாயசம் கூட இருக்குது உளுந்து கஞ்சி இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது இதெல்லாம் வந்து வெயிட் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ ஆப்ஷன்ஸ் வெஜிடேரியன் சைட்லேயும் நிறையா இருக்குது இன்ஃபேக்ட் மாமிசத்துக்கு சமமான ஒரு உணவு சைவத்தில் என்ன இருக்கு புஷ்டிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்து புத்தகத்திலேயே டேரக்டாக சொல்லியிருக்காங்க தயிர் வடை மாமிசத்துக்கு சமானம்னு சொல்லியிருக்காங்க பழங்களை மட்டும் எடுத்துக்கிட்டா அதில் இருக்கிற ஃபைபர் கண்ட் வெயிட்டை குறைக்குன்னு சொல்கிறாங்களே இது எந்த அளவுக்கு உண்மை சார் அதாவது ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெயின் ஃபுட்டாக நம்ம எடுத்துக்க முடியாது அது ஒரு ஆன்சிலரி தான் அது அதை நம்ம என்ன சாப்பிட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம் அப்படின்றத பொறுத்து இருக்கு ஆயுர்வேத ரீதியாக பார்க்கும்போது வெறும் வயத்தில் நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாது உடம்பு வெயிட் போடணும் அப்படின்னா சாப்பாடு சாப்பிட்டு அப்புறம் தான் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோம் நம்ம பாரம்பரிய உணவு பரிமாறு முறையிலேயே பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் இலையில் வைப்பாங்க அது கடைசியில் சாப்பிடுவோம் பண்டிகை நாட்கள் அப்படி தான் செய்வாங்க கல்யாணத்துலலாம் போடுவாங்க பர்பஸ் என்ன அப்படின்னா வெயிட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு புஷ்டி ஆகணும் உடம்பு அப்படின்ற ஒரு இது அது ரெகுலராக பண்ண மாட்டாங்க சில குறிப்பிட்ட நாள் பண்டிகை நாளில் தான் பண்ணுவாங்க ஏன்னா அது நம்ம டெய்லி பண்ண ஆரம்பிச்சுன்னா அது பல நோய்களுக்கு வை வகுது ஆனால் வெயிட் போடணும்னு நினைக்கிறவங்க இதை இந்த மாதிரி சாப்பிடலாம் ஆனால் ஃபைபர் ஃப்ரூட்டு நான் ஃபைபர் ஃப்ரூட்னு பார்க்கும்போது ஃபைபர் ஃப்ரூட்ல வெயிட் போடக்கூடிய சக்தி கம்மி தான் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சக்தி கம்மி தான் இந்த சொன்ன ஏற்கனவே சொன்ன பழ வகைகளையே வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இல்லை சாப்பாட்டோட சேர்த்து சில ரெசிபிஸ் செஞ்சு சாப்பிடலாம் உதாரணத்துக்கு இப்போ மாம்பழமே எடுத்துக்கிட்டோம் மாம்பழம் மாங்காய் மாம்பழத்தை வந்து சாம்பாரில் செய்வாங்க மாம்பழம் பச்சரியா செய்வாங்க மாம்பழத்தை வந்து மோர் குழம்புல செஞ்சு சேர்த்து செய்வாங்க இப்படிலாம் பல வகை ரெசிபீஸ் இருக்குது அதெல்லாம் உணவுகள் சேர்த்தும் போது வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுது வாழைப்பழம் அப்படின்றது வந்து சாப்பிட்டு நல்ல ஜீரணசக்தி இருக்கிறவங்க தான் கடைசியில் அது சாப்பிட்ணும் அவங்க வெயிட் போடணும்னு நினைக்கிறதுக்கு என்ன உணவை சாப்பிடணுன்னு அவங்க முடிவு பண்ணுறாங்களோ அதுக்கு முன்னாடி ஜீரணசக்தியை அவங்க நிர்ணயிச்சுட்டு தான் சாப்பிட்ணும் ஜீரணசக்தி சரி பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும் நல்லா சாப்பிட்டும் எனக்கு வெயிட் போடலை நல்ல பசி இருக்குது சாப்பிட்டா எனக்கு சீக்கிரமாக ட்ஜஸஸ்ட் ஆகுது அடிக்கடி பசிக்குது ஆனால் எனக்கு வெயிட் போட மாட்டேங்குது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ பொதுவாக அவங்களாம் பித்த தேகியாக இருப்பாங்க அந்த மாதிரி தேகங்களுக்கு நான் இப்போது இது வரைக்கும் சொன்ன எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஃபைபர் ஃப்ரூட்டாக நான் ஃபைபர் ஃப்ரூட்டான்னு பார்க்கும்போது ஃபைபர் ஃப்ரூட்டுக்கு வெயிட் போடுற சக்தி கொஞ்சம் கம்மி தான் அது எப்படி சாப்பிட்றோம் எப்படி எதுக்கப்புறம் சாப்பிட்றோன்னு பொறுத்து அது வெயிட் போடுறதுக்கும் ஹெல்ப் பண்ணலாம் இயற்கையாக நான் ஃபைபர் ஃப்ரூட்ஸ் ஹேவ் பெட்டர் கெப்பாசிட்டி டு இன்க்ரீஸ் வெயிட் அதாவது வெயிட் போடணும்னு நினைக்கிறவங்க பகலில் உறங்கணும் அது இந்த காலகட்டத்தில் அது நடக்க வாய்ப்பில்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில் நல்ல பசியை உண்டாக்கி ஜீரணசக்தியை சரி பண்ணிக்கிட்டு காலையில் சாப்பிட்றணும் அவங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை இல்லை மூணு வேலையும் சாப்பிட்லாம் வெயிட் போடணும்னு நினைக்கிறவங்க காலையில் சாப்பிட்டுட்டு டிஃபனும் ஒட்டவர் அதை சாப்பிட்டுட்டு மத்தியானம் கொஞ்சம் ஹெவியாக லஞ்சை சாப்பிட்டுட்டு அவங்களுடைய டேபிள் ஒர்க் ஜாப் என்னமோ அதை பண்ணிக்கலாம் ஸோ நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா அதிலே கொஞ்சம் வெயிட் போட ஆரம்பிக்கும் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் வெயிட் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் வயிறில் மட்டும் வராமல் உடம்புல வெயிட் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மைல்டு ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் இப்போ வெயிட் போடணும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஸ்ட்ரெனுவஸ் எக்ஸசைஸோ இல்லை வாக்கிங்லாம் பண்ணக்கூடாது ஜிம்முக்குலாம் போக தேவையில்லை அவங்க சின்ன பெண்டிங் எக்ஸசைசஸ் கொஞ்சம் சில யோகாசனங்கள் இதெல்லாம் பண்ணி உடம்புல உணவனுடைய சத்தை சமமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அது அவங்களுக்கு உதவும் அது ஒரு இடத்துல மட்டும் சேராமல் கொழுப்பாக படியாமல் உடம்புக்கு சமமான புஷ்டியாக அது போய் சேரும் அதனால் லீவ் அன்றைக்கி அவங்க பகல் உறக்கம் செஞ்சுக்கலாம் மற்ற நாட்களில் இந்த மாதிரி அவங்க அடாப்டேஷன் பண்ணிக்கலாம் வெயிட்டு கூட்டணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு ஏன் வெயிட் கூடலை அப்படிங்கிறத அவங்க ஃபஸ்ட்டு டயக்னோஸ் பண்ணணும் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பல நோய்கள் உண்டு வெயிட் குறையிறதுக்கு அதில் இந்த காலகட்டத்தில் நம்ம மெயினாக பார்க்குற விஷயங்கள் அவங்களுக்கு வந்து அப்சார்ப்ஷன் ப்ராப்ளம் இருக்கலாம் பேசிக்காக வெயிட் கம்மியாக இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த இரிட்டபிள் பவுல் சாஃப்டாக அடிக்கடி மோஷன் போகிற பிரச்சனை இருக்கலாம் அதுக்கு அதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு மால் அப்சார்ப்ஷன் சில விஷயங்கள் இருக்கலாம் குடல் சிறு குடலில் உணவுனுடைய பகுதி சரியாக உடம்புல ஈர்த்துக்கக்கூடிய ஒரு நிலை இல்லாமல் இருக்கலாம் அதுதான் மாலப் ஜாப்ஷன் சொல்கிறோம் அதை தவிர தைராய்டு நோய்கள் ஹைப்பர் தைராய்டிஸும் அது நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு அந்தளவுக்கு இல்லாட்டாலும் அதே மாதிரி ஒரு அண்டர் கரண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸுன்றது அவங்களுக்கு பழைய தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கணும் பல நோய்கள் இருக்குது அந்த நோய்கள் என்னவோ அது கண்டுபிடிக்கணும் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் டயபெட்டிஸ் இருக்கான்னு பார்க்கணும் சுகர் செக் பண்ணணும் சுகரில் கூட வெய்ட்டு வந்து அப்படிலாம் குறையலாம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரூல் அவுட் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம் வெயிட்டு சரி பண்ணுறதுக்கு முன்னாடி